சிவாஜி கணேசன் நடிப்புலகில் மறக்க முடியாத எவராலும் மறுக்க முடியாத ஒரு பெயர். இன்று ஜூலை 21 திரைப்பட நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் மறைந்த தினம். அக்டோபர் 1 1928 பிறந்தவர். ஜூலை 21 2001 இவ்வுலகை விட்டு மறைந்தார். சிவாஜி கணேசன் அவர்கள் பற்றிய அவருடைய சாதனைகள், அவருடைய திரைப்படங்கள், வெற்றிகள் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பு இதோ. நடிப்பிற்கு தனி இலக்கணம் வகுத்தவர் சிவாஜி கணேசன். இவரது இயற்பெயர் விழுப்புரம் சின்னையா மன்றாயர் கணேசமூர்த்தியாகும். சிவாஜி கணேசன் அவர்கள் பராசக்தி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் நடிகராக அறிமுகமானார். சிவாஜி அவர்கள் திரையுலகிற்கு வரும் முன்னர் மேடை நாடகங்களில் நடித்து வந்தார். சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நாடகத்தில் பேரரசர் சிவாஜியாக நடித்த கணேசனின் நடிப்பு திறனை மெச்சிய தந்தை பெரியார் அவரை சிவாஜி கணேசன் என்று அழைத்தார். அன்றிலிருந்து அவருக்கு சிவாஜி கணேசன் என்ற பெயரை நிலைத்தது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 300 மேற்பட்ட தமிழ் திரைப்படங்கள் நடித்துள்ளார். தமிழ் மட்டுமான கேட்கிறவர்களுக்கு அடிஷனல் செய்தி, 9 தெலுங்கு திரைப்படங்கள், 2 ஹிந்தி திரைப்படங்களிலும் 1 மலையாள திரைப்படத்திலும் நடித்துள்ளார். நல்ல குரல் வளம், தெளிவான உணர்ச்சி பூர்வமான தமிழ் உச்சரிப்பு, சிறந்த நடிப்பு திறன் ஆகியவை இவரின் சிறப்புகளாகும். நடிகர் திலகம் நடிப்பு சக்கரவர்த்தி என்று பெரும்பாலான மக்களால் அழைக்கப்பட்டவர். எனினும் நாடகத்தின் மூலம் திரைப்படங்களுக்கு அறிமுகமானதாலோ என்னவோ இவருடைய நடிப்பில் நாடகத்திற்குரிய தன்மைகள் அதிக அளவில் வெளிப்படுவதாக குறை கூறுபவர்களும் உண்டு. இருப்பினும் நடிப்பிற்கு இலக்கணம் வகுத்தவர். அது மட்டுமின்றி தமிழ் திரையுலகில் நடிப்பு என்று சொன்னால் சிவாஜி என்று மட்டுமே சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை பிரமிப்பான படங்களை கொடுத்தவர். அக்கால மேடை நாடகங்களில் தொழில்நுட்ப குறைபாடுகளின் காரணமாக உணர்ச்சிகளை மிகைப்படுத்தி காட்டினால்தான் பார்ப்பவர்களுக்கு புரியும். அது மட்டுமின்றி குரலை உயர்த்தி பேசினால் மட்டுமே அனைவருக்கும் கேட்கும். இவர் நடித்த சரித்திர வீரர்களின் கதாபாத்திரங்களான மனோகரா, ராஜராஜ சோழன், கர்ணன் போன்ற திரைப்படங்கள் வசனத்திற்காகவும் அவர் பேசும் உடல் மொழிக்காகவும் பெயர் பெற்றவை. அதே போல வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன் போன்ற தேச தலைவர்களின் பாத்திரங்களை ஏற்று திறம்பட நடித்தவர். மேலும் புராண கடவுள்களான அனைத்து கடவுளின் கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், திருவருட்செல்வர், கந்தன் கருணை, திருமால் பெருமை, மேலும் சில திரைப்படங்களில் இவர் சிவபெருமாளாக நடித்த போது அந்த சிவலிங்கமாகவே பார்த்த மக்கள்கள் யாவும் சிவபெருமாளுக்கே உருவம் கொடுத்தவர் சிவாஜி கணேசன் என்று மக்களால் புகழாரம் சூட்டப்பட்டவர். அது மட்டுமின்றி பாசமலர், பாவமன்னிப்பு, பாலும் பழமும், பார்த்தால் பசி தீரும், பலே பாண்டியா, ஆலயமணி, பார்மகளை பார், குலமகள் ராதை, இருவர் உள்ளம், பச்சை விளக்கு, புதிய பறவை, ஆண்டவன் கட்டளை, சாந்தி, பழனி, மோட்டார் சுந்தரம் பிள்ளை, செல்வம், நெஞ்சிருக்கும் வரை, ஊட்டி வரை உறவு, இருமலர்கள், கலாட்டா கல்யாணம், தில்லானா மோகனம்பால், உயர்ந்த மனிதன், தங்கச் சுரங்கம், தெய்வமகன், சிவந்தம்மன், எங்க மாமா, வியட்நாம் வீடு, எங்கிருந்தோ வந்தால், சொர்க்கம், சுமதி என் சுந்தரி, சவாலே சமாளி, ஞான ஒலி, பட்டிக்காடா பட்டணமா, வசந்த மாளிகை, பாரத விலாஸ், கௌரவம், ராஜபாட் ரங்கத்துறை என இவர் நடிப்பில் பல திரைப்படங்கள் மிகவும் பேசப்பட்ட படங்கள். உணர்வு பூர்வமான அற்புதமான நடிப்பிற்காக கொண்டாடப்பட்ட திரைப்படங்கள். 1955 வரை திராவிட இயக்க அரசில் ஈடுபாடு கொண்டிருந்த இவர் 1961 முதல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து செயல்பட்டார். 1982 நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரானார் சிவாஜி கணேசன். 1987 காங்கிரஸ் கட்சியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்து அதை விட்டு விலகி தமிழக முன்னேற்ற முன்னணி என்கிற புதிய கட்சி ஒன்றை தொடங்கினார். எனினும் நடிகராக அவருக்கு கிடைத்த செல்வாக்கு அரசியலுக்கு துணை வரவில்லை. இறுதி காலத்தில் சிவாஜி அவர்கள் அரசியலிலிருந்து ஒதுங்கியே இருந்தார். அவருக்கு கிடைத்த புகழ்கள் சொல்லி மாளாது அத்தனை புகழ்களை பெற்றவர். எகிப்து அதிபர் கமால் அப்தல் நாசர் இந்தியாவிற்கு வருகை தந்தபொழுது அவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்கும் ஆவேசமான கதாபாத்திரத்தில் நடித்த சிவாஜி கணேசனை நேரில் காண வேண்டும் என்பதற்காகவே அப்போதைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அனுமதி பெற்று சிவாஜி அவர்களை சந்தித்தார். 1962 சிவாஜி கணேசன் அமெரிக்க அரசாங்கத்தின் கலாச்சார பரிமாற்றம் திட்டத்தின் கீழ் அமெரிக்காவுக்கு இந்தியாவிலிருந்து சென்ற முதல் நடிகர் என்ற பெருமைக்குரியவர். இந்திய கலாச்சார தூதர் பாத்திரத்தில் அங்கு அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடி சந்தித்தார். அப்போது அவரை கௌரவப்படுத்தும் விதமாக அவரை ஒரு நாள் நயாகரா நீர்வீழ்ச்சியின் கௌரவ மேயராக நியமித்து அவரிடம் அதற்கான சாவியையும் கொடுத்தனர். சிவாஜி கணேசன் அவர்கள் பெற்ற விருதுகள் எண்ணற்றவை, ஏராளம். பல விருதுகள் அவரை தேடி வந்து புகழ் பெற்றுக் கொண்டன. ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் கெய்ரோவில் 1960 சிறந்த நடிகருக்கான விருதினை பெற்றிருக்கிறார். 1962-63 ஆண்டிற்கான கலைமாமணி விருதை பெற்றிருக்கிறார். 1966 பத்மஸ்ரீ விருதையும், 1984 பத்மபூஷன் விருதையும், 1995 செவாலியர் விருதையும், 1996 தாதா சாஹேப் பால்கே விருதையும் பெற்றிருக்கிறார். சென்னை மெரினா கடற்கரை சாலையில் சிவாஜி கணேசன் அவர்களின் சிலை
21 ஜூலை 2011 திறக்கப்பட்டது. இவர் தெலுங்கில் பெம்புடு கொடுக்கு, தாள வன்சாணி வீருடு, பில்லுளு தெச்சின சாலனி ராஜ்யம், பவித்ர பிரேமா, ராமதாசு, பங்காரு பாபு, பக்த துகாரம், சாணக்ய சந்திரகுப்தா, விஸ்வநாத நாயக்குடு ஆகிய தெலுங்கு படங்கள் நடிச்சிருக்காரு. ஒரு யாத்ரா மொழி அப்படிங்கிற மலையாள படத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு நடிகர் ஒரு ராஜா கதாபாத்திரமும் வரலாற்று கதாபாத்திரமும் நடிக்க வேண்டுமானால் அவர்களுக்கு முன்மாதிரி சிவாஜி கணேசன் அவர்கள்தான். அவருடைய படங்களை பார்த்தால் நடை, உடை, பாவனை, ராஜாவிற்கான மிடுக்கு, பக்தி படங்கள் என்றால் அந்த திரைப்படங்களில் வரும் கடவுள் கதாபாத்திரங்களுக்கு அழகாக உயிர் கொடுத்த சிவாஜி கணேசன் அவர்களின் பாத்திர படைப்புகளை பார்த்து நடிப்பை கற்றுக்கொள்ளலாம். தமிழ் சினிமா இருக்கும் வரை, இல்லை இல்லை, உலகத்தில் சினிமா இருக்கும் வரை சிவாஜி அவர்களின் பெருமைக்கு குறைவிருக்காது. இன்று ஜூலை 21 மறைந்த சிவாஜி கணேசன் அவர்களின் நினைவை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பை பார்த்து ரசித்தோம். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம முத்திரையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.